வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணவரை போயிட்டு நான் கஸ்டடி ஏற்படுனா அது சட்டம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மனிதாபிமானம் ஒன்று இருக்குங்க. இடி எதுக்காக 2015 2021 வரைக்கும் வழக்கு தாக்கல் பண்ணாம வச்சிருந்தாங்க. 7 வருடம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யாருக்கும் தெரியாது. அதாவது செந்தில் பாலாஜியை வந்து நான் மருத்துவமனையில் பார்த்தேன். 2 நிமிடங்களுக்கு மேல அவர்கிட்ட பேச முடியல. அவரை நான் பார்த்தது வந்து எமர்ஜென்சி வார்டுல இருந்து ஐசியு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றப்பாந்தூரா அப்ப சொன்ன விஷயம், இன்ஃபார்ம் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இருக்கு, அது எழுத்து மூலமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, எழுத்து மூலமா கொடுத்தீங்க, அவர் வாங்கவில்லை. அப்ப படிச்சு காமிச்சிருக்கலாம்ல, காதுல இவர் ரெண்டுத்தையும் முடிக்க போறாரு, அதை ஏன் செய்யல? தான் கைதுக்கான காரணத்தை சொன்னதாக குறிப்பிட்டிருக்கும் அந்த கருத்து, அந்த கூற்று பொய் என்பதை எடுத்து வைப்பதற்கு ஆதாரபூர்வமாக பாராளுமன்றம் பிஎம்எல்ஏ ஆக்டை இயற்றும் போது தெளிவாக அந்த அதிகாரத்தை, அவர் டீமிங் டு பி எ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், அவர் ஒரு காவல் நிலைய அதிகாரி என்பதை, அந்த அதிகாரத்தை இடி ஆபீசர்ஸுக்கு கொடுக்க மறுத்துவிட்டது. வணக்கம் நேயர்களே, விகடன் பொலிட்டிக் டாக்ஸ் இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு N.R.Elango அவர்கள். பல கேள்விகள் குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு தொடர்பாக அவர்கிட்ட முன்னிட்டு இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு நபர் தொலைஞ்சு போறார் அப்படின்னா ஹேபஸ்க்கு அப்ப ஆட்கொணர்வு மனு போடுவோம். இடி தான் வந்து அவரை கூட்டிட்டு போறாங்க, எதுக்கு வந்து அந்த ஆட்கொணர்வு மனு வழங்கு வந்து தாக்கல் செய்யப்படுது? ஆட்கொணர்வு மனு, அதாவது ஹெபேஸ் காப்பஸ் பெட்டிஷன் அப்படிங்கிறது காணாமல் போனவர்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வருஷத்துக்கு ஏறக்குறைய 1000 பேரை உள்ளே போட்டிருக்கோம். 1000-1500 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைச்சி வைக்கிறேன். அது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு பேர். அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறிடுச்சு இந்த குண்டர் தடுப்பு உத்தரவு போடும்போது அப்படின்னு சொல்லி ஆட்கொணர்வு மனு தான் போடுறோம். ஹேபியஸ் காப்பஸ் ஆட்கொணர்வு மனுங்கிறது ஏதோ பெரிய இது இல்லை. ஆர்டிகல் 226 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ரிட்டெல்லாம் வந்து உயர் நீதிமன்றம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுல ஹேபியஸ் காப்பஸும் ஒரு விஷயம். ஆர்டிகல் 226 எப்போ போட முடியும் அப்படின்னா Part 3 கான்ஸ்டியூஷன்ல Part 3 ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் அதுக்கு ரிட் போடுவோம். ஆர்டிகல் 226 அதுல ஒன்று ஹேபியஸ் காப்பஸ். Part 3 அடிப்படை உரிமைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளை பறித்து விட்டார்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு எப்பவுமே யாருக்குமே உரிமை உண்டு. இதுதான் விஷயம். செந்தில் பாலாஜி வழக்கில் Article 21, அதாவது நோபடி ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் பர்சனல் லிபர்டி, லைஃப் அண்ட் லிபர்டி எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு சொல்றாங்க. Article 22 ஒரு மனிதன் கைது செய்யப்படும் போது உடனடியாக கைதுக்கான காரணங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது இரண்டும் மீறப்பட்டது அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை மீறிய விஷயம். அப்ப அது கைதாக இருந்தாலும் சரி, கைதை தொடர்ந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திய நீதிபதியோட ஆணையாக இருந்தாலும் சரி, இது எதுவுமே அந்த அடிப்படை உரிமை பறித்தது சரி பண்ண முடியாது. அப்ப ஆட்கொணர்வு மனு நிலைக்கும். அதனாலதான் ஆட்கொணர்வு. இப்ப உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, 60 நாட்களுக்குள்ள இதை விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எங்க வந்து விதிமீறல் நடந்திருக்குன்னு நீங்க குறிப்பிட்டீங்க சட்டத்தில்? தமிழக காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 வழக்குகள், அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா லஞ்ச குற்றச்சாட்டு இருக்கு, அதை நீங்கள் விசாரிக்கல, இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ரிப்போர்ட் போடுங்கன்னு சொல்கிறாங்க.
அது வந்து ப்ரிடிகேட் அஃபென்ஸ்னு சொல்றது. இடிக்கு பொறுத்த வரைக்கும் அது ப்ரிடிகேட் அஃபென்ஸ், முதன்மை குற்றம். அந்த முதன்மை குற்றம்னு ஏதாவது ஒன்று இருந்தாதான் இடி வந்து மணி லாண்டரிங் என்ற விஷயத்துல உள்ள வர முடியும். எல்லா குற்றத்துக்கும் இடி வர முடியாது. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, எந்தெந்த குற்றம் எல்லாம் இருந்தால் இடி வந்து மணி லாண்டரிங்க்கு வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இடி கிட்ட எந்த பேப்பருமே கிடையாது, 2021 கூட எந்த பேப்பரும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு May 2021 July 2021 இடி வழக்கை பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்து வழக்கு விசாரணை தொடங்கினாங்க. அப்போ எங்ககிட்ட எந்த பேப்பருமே இல்லை, எங்களுக்கு பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி இந்த முதன்மை வழக்குகள் பெண்டிங்காக இருக்குல்லையே அந்த நீதிமன்றத்தில் போய் கேட்குறாங்க. அந்த நீதிமன்றம், நான் என்னால் இவ்வளோ பேப்பர் தர முடியும், இந்த ஆவணங்களை தர முடியாதுங்கிறேன். அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உயர்நீதிமன்றம் இந்த வழக்குகளில் இந்த ஆவணங்களை கொடுங்க, கொஞ்சம் ஆவணங்களை நீங்கள் நேரில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கங்கிறாங்க. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அடிப்படை ஆவணங்கள் எதுவும் இல்லை, அது உச்ச நீதிமன்றமும் குறிப்பிட்டிருக்கு, அவங்களுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லை. டெய்லி பேப்பரில் வருது செந்தில் பாலாஜி மேலே வழக்கு பதிவு பண்ணியாச்சுன்ட்டு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற இடி ஆஃபீஸர் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அந்த கருத்து, உச்ச நீதிமன்றத்தோட கருத்து இன்ஃபேக்ட் இடிக்கு எதிராக தான் இருக்கு. 2015 வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அப்பத்திலிருந்தே இது தொலைக்காட்சியில் வருது, செய்தித்தாள்களில் வருது. அப்பவும் அது முதன்மையான குற்றம் தான், ப்ரெடிகேட்டிவ் அஃபென்ஸா. இடி எதுக்காக 2015 2021 வரைக்கும் வழக்கு தாக்கல் பண்ண வச்சிருந்தாங்க? 7 என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யாருக்கும் தெரியாது. எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நாங்கள் அதை பத்தி எடுத்து வைக்கிறோம் வாதத்தை. அது எந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறோம் இந்த விசாரணையில, இந்த மனுக்கள் மீது விசாரணையில, அது தேவையா தேவையில்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இது எங்களுடைய தரப்பு வாதம். இடி இதுக்கப்புறம் எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல அரெஸ்டுக்கு திடீர்னு வர்றாங்க. அந்த அரெஸ்ட் செய்யறப்ப Article 21, அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாக்கு மீறி கைது செய்தார்கள். ரெண்டாவது, கைதுக்கான காரணங்களை சொல்லாமல் கைது செஞ்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. அது Article 22 விதிமீறி. ஆனா இடி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லெட்டர் கொடுத்தோம், 11 வரைக்கும் விசாரணை நடந்துச்சு, லெட்டர் கொடுத்தோம், லெட்டர் வாங்க மறுத்துட்டாரு. அவங்க ஒய்ஃப்க்கும் நாங்க அந்த லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணோம், சகோதரருக்கும் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணோம். நாங்க என்ன நடந்துச்சு, அதாவது செந்தில் பாலாஜியை வந்து நான் மருத்துவமனையில பார்த்தேன். ஒரு 2 மேல அவர்கிட்ட பேச முடியல. அவரை நான் பார்த்தது வந்து எமர்ஜென்சி வார்டுல இருந்து ஐசியூ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றப்ப, ஓமாந்தூரா இருந்தாங்க. அப்ப சொன்ன விஷயம், சார் நான் வந்து என்கிட்ட சம்மன் கொடுத்தாங்க, சம்மன் கொடுத்து நீங்க உடனே கூட வாங்க அப்படின்னாங்க. நான் கேட்ட சம்மன்னா அது இல்லையே, நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி உங்க அலுவலகத்துக்கு வர சொல்றதானே சம்மன், இது கைது இல்லையா, எதுக்காக என்ன கைது பண்றீங்கன்னு கேட்டேன். சொன்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்தாங்க. அப்போ அவருக்கு வந்து நான் ஒரு ஃபெயிண்ட் ஆகியிருக்காரு. அப்படியே உள்ளே கொண்டு போய் வீட்டுக்குள்ளார போட்டு, நீ காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கீங்க, உப்பு போட்டு தண்ணி குடிங்க சரியாயிடும், போகணும் போகணும் அப்படின்னு இது பண்ணாங்க. எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன், இது பண்ணாங்க. அப்போ அந்த தூக்கி போட்டப்ப தலையில் காயம் அப்படின்னு சொன்னார். அது மருத்துவர்கள் தான் சொல்லணும். தூக்கி போட்டுட்டு காரில் எடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க, கைது பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் சம்மன் கொடுத்தேன், இல்லை கைதுக்கான காரணங்களை கொடுத்தேன், அவர் வாங்கவில்லை, அதை நான் குறிப்பில் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா காவல் அதிகாரியும் சொல்லதான் செய்வாங்க, நிச்சயமா சொல்ல. 2 இண்டிபெண்டன்ட் விட்னஸ் வச்சோம், அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசு அங்க ஊழியர்கள் தான், அவங்க கையெழுத்து போடுவாங்க. நான் ஒரே ஒரு அடிப்படை இது, அது 4 பக்கமோ 5 பக்கமோ இருக்கு, அவரு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவர் படிச்சு காமிச்சிருக்கலாம், இல்ல படிச்சு காட்டணும், படிச்சு காட்டணும்னு எங்கேயுமே சொல்லலையே, இது வரைக்கும் சொல்லல, படிச்சு காட்டியிருக்கணும் இல்ல. இன்ஃபார்ம் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இருக்கு, அது எழுத்து மூலமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, எழுத்து மூலமா கொடுத்தீங்க, அவர் வாங்கவில்லை,
அப்ப படிச்சு காமிச்சிருக்கலாம்ல, காதல இவர் ரெண்டுத்தையும் முடிக்க போறாரு, அதை ஏன் செய்யல? இது போன்ற விஷயங்கள். அது அல்லாமல் திரு நக்கீரன் கோபால் அவர்களை 2003 போட்டா வழக்கில் கைது செய்யும் போது இதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்தது. சஞ்சய் தத்து நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா, அப்ப நக்கீரன் கோபால் வழக்கிலையும் இதே வாதத்தை தான் அப்ப அட்வொகேட் ஜெனரல் இருந்தவங்க சொன்னாங்க, நாங்க கொடுத்தோம் அவர் வாங்க மறுத்துட்டார், கையெழுத்து போட மாட்டேன். இது இந்த விதிமுறைகளை மீறுகிற அனைத்து அதிகாரிகளும் சொல்லக்கூடிய வழக்கமான ஒன்று. நிறைய இடத்துல சொல்லுவாங்க, மென்மேலை சர்க்கம்ஸ்டன்சஸ் வோன்ட் அப்படின்ட்டு. அதாவது மனிதர்கள் பொய் சொல்லக்கூடும், சூழ்நிலைகள் பொய் சொல்லாது. இந்த வழக்கில் சூழ்நிலைகள் நிறைய கிடைத்திருக்கின்றன. இன்றைக்கு வாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள், சூழ்நிலை சாட்சியங்கள் கிடைத்திருக்கின்றன. அதாவது தான் கைதுக்கான காரணத்தை சொன்னதாக குறிப்பிட்டிருக்கும் அந்த கருத்து, அந்த கூற்று பொய் என்பதை எடுத்து வைப்பதற்கு ஆதாரபூர்வமாக எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்ததா சொல்லி சொல்றாங்க. ஒய்ஃப் வந்து இங்க இல்லவே இல்லை. ஓகே, மெயிலையோ இல்ல போன்லயோ? மெயில்ல கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. மெயில்ல ஆனா கொடுக்கல. இல்ல இல்ல, இப்போ வந்து இவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு நம்ம பாக்குறோம். இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது ஒரு நபரை இடி வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முடியுமா? அதுக்கான சட்டம் என்ன சொல்லுது? அதாவது ரெண்டா பிரிச்சுக்குவாங்க. இடிக்கு போலீஸ் காவல் எடுக்க உரிமை இருக்கிறதா அப்படின்றதே முதல் பிரச்சனை. பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பிரிவு 19 இடி ஆபீசர்ஸ்க்கு அரெஸ்டுக்கான பவர் சொல்லுது. அதாவது ஒருத்தர் குற்றம் செஞ்சிருக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை ஏன் அவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்றது தன்னுடைய நம்பிக்கையை, ஏன் எந்தெந்த காரணங்களால அவர் குற்றம் செஞ்சிருக்காருன்றது அவர் ரெக்கார்ட் பண்ணணும், பண்ணிட்டு கைது செய்யணும். அப்புறம் உயர் அதிகாரிகளுக்கு அதை தெரிவிக்கணும். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அமிஷன். 19, 1, 2, 3 இந்த ஷரத்துகள் இப்படிதான் சொல்லு. இதற்கு இணையான சட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், கஸ்டம்ஸ் ஆக்ட் ஆகட்டும், அல்லது ஜிஎஸ்டி ஆக்ட் ஆகட்டும், இதுக்கு இணையான சட்டங்கள், பொருளாதார குற்றங்கள் என்று அறியப்படக்கூடிய மற்ற 3 குற்றங்கள் இதுதான். இதுல இந்த 3 குற்றங்களையும் சொல்லிட்டு அந்த சட்டத்துல எல்லாம் 4வது கூற்றாக ஒன்றை சேர்க்கிறாங்க. என்னன்னா அவர் அரெஸ்ட் பண்ணலாம், பெயில விட்டுறலாம், பெயில விடாட்டி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் விடலாம். அந்த தருணத்தில் அவர் ஒரு காவல் நிலைய அதிகாரியாக கருதப்படுவார். He will be deemed to be a station house officer of a police station சொல்றாங்க. அந்த டீமிங் ப்ரொவிஷன் இருக்கிறப்ப குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் அவர் போயிட்டு ஜுடிஷியல் கஸ்டடி கேட்கலாம், இல்ல போலீஸ் கஸ்டடி கேட்கலாம். பாராளுமன்றம் பிஎம்எல்ஏ ஆக்டை இயற்றும் போது தெளிவாக அந்த அதிகாரத்தை, அவர் டீமிங் டு பி ஏ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு காவல் நிலைய அதிகாரி என்பதை, அந்த அதிகாரத்தை இடி ஆபீசர்ஸுக்கு கொடுக்க மறுத்துவிட்டது. பார்லிமெண்ட் எதை செஞ்சாலும் கருத்து எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுட்டு சட்டம் இயற்றிருக்கிறது அப்படிங்கிறதா பொருள். அப்ப பார்லிமெண்ட்ல அந்த அதிகாரத்தை மறுத்துட்டாங்க. ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, பிஎம்எல்ஏ சட்டம் 7 வருடங்களுக்கு தான் அதிகபட்சமா தண்டனை கொடுக்க முடியும். அந்த தண்டனைக்கு 24 மணி நேரம் விசாரிச்சா போதும். ரெண்டாவது, பிஎம்எல்ஏ அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆவணங்களை சார்ந்த விஷயம், இவங்களுக்கு போலீஸ் கஸ்டடி தேவையில்லைன்றத பாராளுமன்றம் முடிவு பண்ணுது. எனவேதான் இடி ஆபீசர்ஸை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரா கருதணும் அப்படிங்கிற ஷரத்தை இன்க்ளூட் பண்ணவும் விட்டாங்க. சிபிஐ ஐடி அவங்களுக்குலாம் அந்த ப்ரொசீஜர் இருக்கு. ஆமா, சிபிஐ போலீஸ் ஆபீசர். ஆமா, இன்கம் டாக்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, ஜிஎஸ்டிக்கு இருக்கு, ஜிஎஸ்டிக்கு கொடுத்திருக்காங்க, கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இவங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்ப இது இங்க இந்த விஷயத்துல எங்க மீறுறாங்க? இப்ப இடி இந்த அவங்க ஏன் போய் போலீஸ் கஸ்டடி கேக்குறாங்கல்ல, கேட்டு வாங்கிட்டாங்கல்ல. இங்க மட்டும் இல்ல, இந்தியால எல்லா இடத்துலயும் போலீஸ் கஸ்டடி எடுத்து அங்கதானே மிரட்டுறாங்க. ஓகே, இல்ல புரியல, என்னவா வருதுன்னா சிறப்பு ஷரத்துகள் இருக்கு, அதனால விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல், அந்த மாதிரியான ஒரு வாதம் வந்து வைக்க. அதாவது அதிகாரம் என்பது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ
வெளிப்படையாக நேரடியாக கொடுக்க வேண்டும். மறைமுகமான அதிகாரங்கள் எந்த அதிகாரிக்கும் எந்த சட்டமும் கொடுக்காது. இதுல இருந்து நான் இதை புரிஞ்சுக்குவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதிகாரம் கொடுக்கும் போது வெளிப்படையாக எக்ஸ்பிளிசிட்டா நேரடியாக கொடுத்துருக்கணும். வேற எதுல இருந்தோ பொருள் கொள்ற அளவுக்கு அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை அப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இதுல நீங்க சொல்லக்கூடியது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இவர் வந்து ஒரு மருத்துவமனையில அட்மிட்டா இருக்கு, அது ரெண்டாவது, அது ஃபேக்ட்ஸ் ஆஃப் தட் கேஸ். ஒருத்தரை காவல்ல எடுத்து விசாரிக்கணும், போலீஸ் காவல்ல எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னா முதல்ல அதற்கான காரணங்கள் தெளிவா இருக்கும். அதாவது லிபர்ட்டியை ஒட்டி, தனி மனித சுதந்திரத்தை ஒட்டி மிகச்சிறந்த தீர்ப்புகளை கொடுத்தது எப்பவுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். இப்ப எப்போ அந்த சென்னை உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதோ அப்பத்துல இருந்தே நீங்க ஜட்மெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தனி மனித உரிமைகளை பாதுகாப்பதில் சென்னை உயர் நீதிமன்றம் எப்போதுமே ஒரு முன்னோடியாகவே இருக்கும். அதை ஒட்டி பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள்ல, ஈவன் டெரரிசம் ஆக்ட்ல கூட போலீஸ்காரங்க தேவையில்லாம காவல், போலீஸ் காவல் கேட்டா அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரப்ஷன் ஆக்ட்ல கூட சொல்லியிருக்காங்க தேவைன்னா தான் எடுக்கணும். இப்போ பிஎம்எல்ஏ அப்படிங்கிறது என்ன, பண மாற்றம் பண்றது, அது எல்லாமே டாக்குமெண்ட் ஒட்டி தானே இருக்கு. பொருளாதார குற்றங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். பொருளாதார குற்றங்கள், எல்லா பொருளாதார குற்றங்களும் 99% ஆவணங்களின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு. இதுக்கு எதுக்கு அவரு நீதிமன்ற காவல்லையே கூட போய் விசாரிக்கலாம். உடல்நிலை சரியா இல்லாதப்ப, கால் உடைஞ்சிருக்கு கை உடைஞ்சிருக்கு, அதுக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியாது, இல்ல அங்க போய் விசாரிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 4 அடைப்புகள் இருக்குன்னு மிகச்சிறந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் நடந்துருச்சு. பைபாஸ் சர்ஜரி பண்ணவரை போயிட்டு நான் கஸ்டடி ஏற்பேன்னா அது சட்டம், அதுக்கப்புறம் மனிதாபிமானம் ஒன்னும் இல்ல. இதுக்கு இடி வராங்க, நைட்ல மிட் நைட் அரெஸ்ட் பண்றாங்க, 12 மணி நேரம் கஸ்டடியில வச்சிருக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க எல்லாம். நான் கேட்கிறேன், விஜயபாஸ்கர் ஒரு மினிஸ்டர் கிட்ட 85 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு உயர் நீதிமன்றத்தால் பெண்டிங்காக இருக்கு, அவருக்கு ஒரு சம்மனாக கொடுத்தாங்க. முதல் 15 நாட்களுக்கு மட்டும்தான் போலீஸ் காவல் எடுக்க முடியும், அதை மீறி 16வது நாள் போலீஸ் காவல் எடுக்க முடியாது, அதை இவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கிறாங்க. வேல்பாரி 3வது உலகப்போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.